வணக்கம். இன்றைக்கி டேஸ்டி சுவை சேனலில் கோதுமை பால் யூஸ் பண்ணி ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 3 இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக பண்ணுற இந்த ஹல்வா நான் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்காக பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 1 கப் கோதுமை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1 கப் கோதுமைக்கு 1¼ கப் சர்க்கரை வந்து எடுத்துக்கலாம். உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு நெய், இந்த கப்பில் தான் நான் எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே சொல்லியிருக்கேன். ஆனால் நான் இன்றைக்கி 1/2 கப் நெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு நல்ல க்ரீஸியாக வேணும்னா நீங்கள் 1 கப் நெய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1¾ கப் சர்க்கரையை வந்து நம்ம 100 ml தண்ணியில் வந்து முழுசாக வந்து கரைக்க போகிறோம். பாகு அளவுக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஆனால் இது வந்து லைட்டாக ஸ்டிக்கியாக வர அளவுக்கு மட்டும்தான் வந்து பண்ண போகிறோம். உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் இன்னும் கூட சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மீடியம் ஸ்வீட்னஸில் தான் இருக்கும். இந்த அளவு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ இந்த சர்க்கரை வந்து இதில் நல்லா வந்து கரையணும். கரைச்சி இதை வந்து கொதிக்கணும். அதுக்குள்ளே நம்ம வந்து கோதுமையிலேருந்து பால் எடுத்துடலாம். கோதுமையை வந்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதை வடிகட்டி பால் எடுக்க போகிறோம். இப்போ நான் வந்து அரைச்சிட்டேன். இதை வந்து நைஸான ஒரு ஃபில்டரில் வந்து நீங்கள் பால் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கிளாத்லையும் போட்டு நம்ம தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த கிளாத்தை வந்து நீங்கள் வேஸ்ட் ஆகிடும், ஒரு மாதிரி பிசுபிசுன்னு ஆகிடும், இதை திருப்பி ரீயூஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு அந்த கோதுமையோட திப்பி எல்லாம் வராமல் நல்லா அரைச்சி 3 டைம் அளவுக்கு இதை வந்து அரைச்சி ரிப்பீட் பண்ணி நீங்கள் வந்து கோதுமை பால் வந்து எடுத்துக்கலாம். அரைக்கும் போது ஊற வச்ச தண்ணியே யூஸ் பண்ணாதீங்க, அது வந்து புளிச்சிடும். அதனால் ஃப்ரெஷ் வாட்டரை யூஸ் பண்ணி அரைச்சி இந்த மாதிரி பால் எடுத்து வச்சுக்கணும். இப்போ சர்க்கரை பாகு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. பட் இது இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வந்து ஸ்டிக்கி ஆகணும். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்திங்களா, இன்னும் கூட நல்லா ஸ்டிக்கி ஆகணும். இது வந்து நான் என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டேக்காக பண்ணியிருக்கேன். இது ஒரு பர்த்டே விலாகுன்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கு கூடவே நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அது ஒரு ஸ்மால் ரீகேப். ஸோ இது வந்து சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ரைஸ் முன்னாடியே பண்ணிட்டேன். ஸோ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதை இதை கூட சேர்த்து அதை தம் மாதிரி பண்ணிட்டேன். ஸோ ஒரு நல்ல குக்னால் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு தெரியணும்ல. அண்ட் அது கூட சேர்த்து சிக்கன் லெக் பீஸ் வந்து ஃப்ரை பண்ணோம் அண்டு லிவர் ஃப்ரை பண்ணோம். இங்கே வந்து டெய்லிலாம் மட்டன் கிடைக்காது. ஸோ சிக்கன் வச்சு தான் எல்லாமே பண்ணி ஒரு நல்ல லன்ச் வந்து ரெடி பண்ணோம். ஸோ இது கூட ஒரு ஸ்வீட் இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுக்காக தான் இப்போ வந்து கோதுமை அல்வா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா கலர் ஆகிடுச்சு. நல்லா ஸ்டிக்கியாகவும் ஆனதுக்கப்புறமா கோதுமை பாலை இது கூட சேர்த்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த கோதுமை பால் வந்து குழந்தைங்களுக்கு வீனிங் ஃபுட்டாக கொடுப்பாங்க. 6 மந்த்ஸ் கழித்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கோதுமை பாலில் கஞ்சி வச்சு கொடுப்பாங்க. ஸோ இது ஈஸி டைஜஸ்டபிள் ஆகிற ஒரு ஃபுட் தான். அதுவும் இல்லாமல் இதை வந்து நம்ம ஹீட் பண்ண ஆரம்பித்ததுமே இது ஜெல்லி மாதிரி ஆகும் இந்த கோதுமை பால். ஸோ அதனால் நம்ம அதை விட்டுறாமல் கண்டினியூஸாக வந்து ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது கட்டி ஆகாது. ஸோ இப்போ வந்து நான் இதை ஒரு 10 மினிட்ஸ் கழித்து வந்து உங்களுக்கு காட்டுறேன். லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 1/4 கப் நெய் இதில் ஊற்றி இதை வந்து நல்லா கிண்ட போகிறேன். இது நல்லா கலக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டில் வந்து இந்த கீ ஃபுல்லாக அப்சார்ப் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின நெய் எங்கன்னே தெரியாத அளவுக்கு நல்லா அப்சார்ப் ஆகிடுச்சு. நீங்கள் ஃபுல் 1 கப் ஆஃப் கீயும் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இதே மாதிரி 1/4 கப் 1/4 கப்பாக ஊற்றி நல்லா கிண்டுங்க. நான் டோட்டலாகவே 1/2 கப் நெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ இந்த கடைசி 1/4 கப்பையும் யூஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கிண்ட போகிறேன். இப்போ அந்த நெய்யுமே கூட ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து இப்போவே நல்லா ஒரு மாதிரி கிளாஸியாக ஆகிடுச்சு, நல்லா பளபளன்னு ஆகிடுச்சு. இது டோட்டலாக பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட ஆகும். லோ ஃப்ளேமில் பண்ணணும். அண்ட் நீங்கள் ஃபுல்லாக 1 கப் கீ ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்கன்னா இது இன்னும் கூட நல்லா கிளாஸியாக வரும். நீங்கள் வந்து சுகரை கொஞ்சம் கேரமலைஸ் பண்ணி இது கூட நீங்கள் சர்க்கரைப்பாகு பண்ணும் போது ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலி ஹல்வா கலரே வந்து வரும். இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக தான் சுகர் யூஸ் பண்ணுங்கிறனால நமக்கு இந்த மாதிரி கலர் வந்திருக்கு. இது கூட நான் ரோஸ்டட் கேஷ்யூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நட்ஸ் நிறையா பிடிக்கும்னா நீங்களும் அதை யூஸ் பண்ணி கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.